அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தூக்கம் மனித வாழ்வுக்கு இன்றியமையாதது அது ஒரு மாபெரும் அருள் ஒரு அமலும் கூட ஆயினும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள் அல்லவா அதே போல அதிக தூக்கமும் ஆபத்தானது ஓவர் ஸ்லீப்பிங் அதிக தூக்கம் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மாவுக்கும் பல பயங்கரமான ஆபத்துக்களை விளைவிக்க கூடியது மிக குறைவான தூக்கம் அதிக தூக்கம் இரண்டுமே நம் நல்வாழ்வுக்கு வாழ்வுக்கு தீங்கு விளைவிப்பவை குறைவாக தூங்குவர்களுக்கு நீரிழிவு ஆபத்து அதிகம் அதே போன்று அதிகமாக தூங்குவோர்களுக்கும் நீரிழிவு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறைவாக தூங்குவது போலவே அதிகமாக தூங்குகின்ற காரணத்தினாலும் உடல் எடை அதிகரிக்கின்றது உடல் பருமனுக்கும் தூக்கத்துக்கும் இடையிலே நெருக்கமான தொடர்பு உண்டு என்பது ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தலைவலி முதுகுவலி முதலான உபாதைகளுக்கும் அதிக தூக்கம் காரணமாக அமைகின்றது இதயம் சார்ந்த நோய்களுக்கும் குறைந்த தூக்கத்திற்கும் இடையிலே தொடர்பு இருக்கின்றது அதே போன்று அதிக நேரம் தூங்குவதற்கும் இருதய நோய்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஆய்வுகள் மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இவற்றோடு அதிக தூக்கம் சோம்பலையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்துகின்றது அளவுக்கு அதிகமான தூக்கம் மன அழுத்தத்தின் ஓர் வெளிப்பாடாக அமைகின்றது மன அழுத்தத்தின் அறிகுறியாகவும் அது கொள்ளப்படுகிறது ஒருவர் தொடர்ந்தும் அதிக நேரம் தூங்கும் பழக்கமுடையவராக இருந்தால் அவரது ஆயுளும் குறைவடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அன்புக்குரியவர்களே அதிக தூக்கம் உடலை மட்டுமல்ல அது ஆன்மாவையும் ஆன்மீக வாழ்க்கையையும் கடுமையாக பாதிக்கக்கூடியது நமது ஆரம்ப இமாம்கள் அதிக தூக்கத்தினால் விளைகின்ற பாதிப்புகளை விளக்கி அதிக தூக்கத்தை இட்டு நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆயாத் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு தன்மைகள் உள்ளத்தின் மென்மையை போக்கி அதனை வன்மையாக்கிவிடும் அவையாவன அதிக தூக்கமும் மிதமிஞ்சிய ஆகும் உள்ளத்தை நாசப்படுத்தும் ஐந்து அம்சங்களை விளக்கியுள்ள இமாம் இபுல் கையம் ரஹ் அவர்கள் அவற்றிலே ஒன்றாக அதிக தூக்கத்தை குறிப்பிட்டு அது உள்ளத்தை செய்துவிடும் உடலிலே சோர்வை உண்டாக்கும் நேரம் வீணாகுவதற்கு காரணமாக அமையும் எனும் மறதி நிலையை அலட்சிய போக்கையும் சோம்பலையும் அது உருவாக்கும் என்றும் விளக்குகின்றார்கள் இமாம் அல் ஹசாலி ரஹ்மதுலா அவர்கள் அதிக தூக்கத்தின் ஆபத்தை பின்வருமாறு விளக்குகின்றார்கள் அதிக தூக்கம் ஆயுளை வீணாக்கிவிடும் இரவு தொழுகையை பாழ்படுத்திவிடும் மந்த நிலையும் இறுகிய உள்ளமும் உருவாக காரணமாக அமையும் ஆயுள் மிகவும் பெறுமதியான ஒரு ரத்தினம் ஒருவரின் மூலதனம் ஆயுள் தான் அதனை தூக்கத்தில் வீணாக்கலாமா அதிக தூக்கம் ஆயுளையே குறைத்துவிடும் இப்படி சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள் இமாம் அல் ஹசாலி ரஹிமுல்லா அவர்கள் சராசரி ஆயுளை பெற்ற ஒரு மனிதன் தனது முழு ஆயுளிலே மூன்றில் ஒன்றை தூக்கத்தில் தான் கழிக்கின்றான் சில ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் கழிகின்றது குளியல் அறையிலும் உண்பதிலும் குடிப்பதிலும் மற்றும் சில ஆண்டுகள் கழிகின்றன அடுத்தவர்களுடன் உறவாடுவதிலும் உரையாடுவதிலும் இன்னும் பல ஆண்டுகள் செலவாகின்றன இந்த நிலையிலே ஒருவர் அதிகம் தூங்கும் பழக்கமும் உடையவராக இருந்தால் அவரது ஆயுளிலே உருப்படியாக எதையாவது சாதிக்க முடியுமாக இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையை நுகர்ந்து முடிப்பதால் என்ன பலன் வாழ்க்கையை உச்ச நிலையிலே முதலீடு செய்ய வல்லவா முயற்சிக்க வேண்டும் ஒருவர் தனது ஆயுளை கூட்டிக் கொள்ள விரும்பினால் அதற்கான சாத்தியமான ஒரு வழி நாளாந்தம் தூங்கும் நேர அளவை குறைப்பதுதான் பகலிலே தூங்குவதை தவிர்த்து பயனுள்ள காரியங்களிலே உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஈடுபட வேண்டும் இரவிலே தூக்கத்தை குறைத்து குறிப்பாக இரவின் முற்பகுதியிலே தூங்கி பிற்பகுதியில் கண்விழித்து அமல் இபாதித்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் அல் குரான் இறை விசுவாசிகளை பற்றி இப்படி குறிப்பிடுகிறது தத்த ஜாஃபா ஜுனுபும் அனில் மதாஜாப்பவும் ஹௌஃபன் ஒதமான் அச்சத்தோடும் எதிர்பார்ப்போடும் தமது இறைவனை பிரார்த்திக்கின்ற அவர்களின் விழாப்புறங்கள் படுக்கைகளிலிருந்து விலகும் உண்மையான இறைச்சமுடைய முத்தாக்கின்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று இந்த வசனங்கள் சொல்கின்றன கேன் கலீலம் லைலி மாயஹ் ஜாகுன் இரவிலே குறைவாகவே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் கடைசி நேரங்களிலே அவர்கள் தேடுவார்கள் நரகத்தை விட்டும் விரண்டோடுபவன் தூங்கிக் கொண்டிருப்பானா சுவனத்தை தேடுபவன் தூங்கிக் கொண்டிருப்பானா என்று ஆச்சரியத்தோடு நபி சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேள்வி எழுப்பினார்கள் ஒரு தாபான தாவூஸ் அவர்கள் தூங்குவதற்காக தனது படுக்கையை விரிப்பார்கள் சாய்வார்கள் சற்று நேரம் புரழுவார்கள் பின்னர் துள்ளி குதித்து எழுந்து தொழ ஆரம்பித்து விடுவார்கள் சுபகுவரை தொழுவார்கள் நரகத்தின் நினைவு தூக்கத்தை பறக்க வைக்கிறது என்பார்கள் இதே போல நரகம் பற்றிய நினைவு தம்மை தூங்க விடாமல் தடுப்பதாகவும் அதனாலேயே இரவிலே தூக்கம் கலைந்து விடுவதாகவும் தாங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் சத்தாதிபனு ஹவுஸ் சஃபுனு ரபுனு போன்ற ஆரம்பகால மனிதர்கள் சொல்லியிருப்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே எமது தூக்கத்தை குறைத்துக் கொள்வோம் குறிப்பாக அதிகம் தூங்குவதை குறைத்துக் கொள்வோம் பகல் தூக்கத்தை தவிர்த்து கொள்வோம் குறைந்தபட்சம் குறைத்துக் கொள்வோம் இரவிலே முன்பகுதியிலே தூங்கி பின்பகுதியிலே கண்விழித்து நற்காரியங்களில் ஈடுபடுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் توفيق سيد الفري آخر، وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين